இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது என்ன தெரியுமா? ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஜாவா. சரி, ஜாவாங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுங்கிறதுனால ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்னா என்ன அப்படிங்கிறத நேற்று டிஸ்கஸ் பண்ணோம். இன்றைக்கி நம்மளோட கம்ப்ளீட் டிஸ்கஷன் ஜாவாவோட ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன. இப்போ நான் ஏன் ஜாவா படிக்கிறேன், நீங்கள் ஏன் ஜாவா படிக்கிறீங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டால் நான் என்னென்ன பதில் தான் சொல்லணும். அப்போ நான் ஜாவா தான் முடிவு பண்ணி வந்திருக்கேன்னா அந்த லாங்குவேஜில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. இதில் சில ஃபீச்சர்ஸ் உங்களை ரொம்ப அட்ராக்ட் பண்ணலாம், சில ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு நார்மலாக தெரியலாம், சில ஃபீச்சர்ஸை நீங்கள் ஸ்கிப் பண்ணி போகலாம், அதெல்லாம் உங்கள் இஷ்டம். ஆனால் அதோட ஃபீச்சர்ஸ் என்னென்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா அந்த லாங்குவேஜுக்கு போகிறது தான் ப்ரைமரியாக ஒரு நல்ல விஷயம். சரியா? ஜாவாவோட ஃபீச்சர் நம்பர் ஒன், ஜாவா இஸ் சிம்பிள். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே தான், ஜாவா சிம்பிள்ங்கிறது ஜாவாவோட ஃபீச்சர்ஸ்லேயே ஒன்று. எதை வச்சு ஜாவா சிம்பிள்னு சொல்கிறாங்கன்னா, ஜாவாவோட சின்டாக்ஸ் வச்சு. இப்போ சின்டாக்ஸ் ஈஸியாக, பைத்தானோட சின்டாக்ஸ் தானே ஈஸி, ரூபியோட சின்டாக்ஸ் தானே ஈஸி, ஜாவாவோட சின்டாக்ஸ் தான் பெருசாக பிரேசஸ் கொடுப்பாங்க, செமிகோலன் கொடுப்பாங்க, இப்படி இப்படிலாம் மெத்தடெல்லாம் இப்படி இப்படிலாம் கொடுப்பாங்க, சிஸ்டம் டாட் அவுட் டாட் கொடுப்பாங்க. அப்படிலாம் நிறைய டவுட் இருந்தாலும் ஜாவாவோட சின்டாக்ஸ் ஏன் இவங்க ஈஸி அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க, ஏன் சிம்பிள்ங்கிற முடிவுக்கு வராங்கன்னா, ப்ரைமரியாக இருக்கிற லாங்குவேஜஸ் சி, சி ப்ளஸ் ப்ளஸ், இந்த லாங்குவேஜஸோட சின்டாக்ஸ்லேருந்து தான் ஜாவாவோட சின்டாக்ஸை டெரைவ் பண்ணியிருக்காங்க. அதனால் யாராவது ஒருத்தர் நான் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் பேஸ்லேருந்து வந்தால் கூட, சி லாங்குவேஜ் மட்டும்தாங்க தெரியும் அதை தான் பார்த்துருக்கேன் அப்படிங்கிற பேஸ்லேருந்து வந்தால் கூட, அவரால் ஜாவா ப்ரோக்ராமை ரொம்ப ஈஸியாகவே புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறதான் ஜாவா இஸ் சிம்பிள் அப்படிங்கிறதோட பாயிண்ட். சரியா? இதில் ஒரு விஷயம் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது, சின்டாக்ஸ் தான் சி சி ப்ளஸ் ப்ளஸ்லேருந்து எடுத்திருக்காங்களே தவிர, சி சி ப்ளஸ் ப்ளஸோட கான்செப்ட்ஸ், எல்லா கான்செப்ட்ஸையும் ஜாவா எடுத்துட்டாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், பாயிண்டர்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் ஜாவாவில் கிடையாது. இதே மாதிரி ஆப்ரேட்டர் ஓவர் லோடிங் அப்படிங்கிற கான்செப்ட் ஜாவாவில் கிடையாது. இந்த கான்செப்ட்ஸ்லாம் சி ப்ளஸ் ப்ளஸ்லலாம் உண்டு, பாயிண்டர்ஸ் உண்டு, ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங்கிற கான்செப்டெல்லாம் உண்டு. அந்த மாதிரி அதாவது கான்செப்ட் கான்செப்ட் அப்படியே காப்பி பண்ணிட்டாங்க ஜாவாவை, அதனால் ஜாவா ஈஸி அப்படி சொல்லலை. பார்க்குறதுக்கு அந்த லாங்குவேஜுக்கும் இந்த லாங்குவேஜுக்கும், அதாவது அந்த பைக் ஓட்டின ஒருத்தர் இந்த பைக்கை ஈஸியாக ஓட்டிட முடியும், அவ்வளோதான் பாயிண்ட். சரியா? கான்செப்ட் கான்செப்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்கன்னு புரிஞ்சுக்கிறது இல்லை. இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். இந்த சின்டாக்ஸ் இஸ் டிரைவ்ட் ஃப்ரம் சி அண்ட் சி ப்ளஸ் ப்ளஸ். அதனால் ஒரு ரொம்ப காலமாக ப்ரோக்ராமிங் பண்ணிகிட்ருக்கிற ஒருத்தர் ஜாவாவில் எந்த டிஃபிகல்ட்டியும் ஃபீல் பண்ண மாட்டேன். இதுதான் ஜாவாவோட ஃபீச்சர்ஸில் ஃபஸ்ட்டு ஃபீச்சர். சரியா? அடுத்த ஃபீச்சர், ஜாவா இஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அப்போ ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் பற்றி தான் நம்ம நேற்று முழுக்க டிஸ்கஸ் பண்ணோம். ஆப்ஜெக்ட்னா என்ன, கிளாஸ்னா என்ன, இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்ஃபிசம், அப்ட்ராக்ஷன், என்கேப்சுலேஷன், இதெல்லாம் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஜாவா ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். ஆனால் ஜாவா 8க்கு அப்புறம், ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து, இப்போ நீங்கள் ஜாவா டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா எந்த வெர்ஷன் ஜாவா அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்பாங்க. அப்போது ஜாவா 8, ஜாவா அதாவது ஜாவா 1, 2, 3, 4னு எப்படி ஆண்ட்ராய்டுக்கு வெர்ஷன் இருக்கோ அது மாதிரி ஜாவா வெர்ஷன் இருக்குது. இப்போ ஜாவா 14, 15 வரைக்கும் இப்போ வந்துருச்சு. இப்போ ஜாவா 8க்கு அப்புறமா வந்து ஜாவாவில் ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறதையும் சப்போர்ட் பண்ணுறாங்க. நம்ம அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம், லாம்டா எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்னு அதுக்கு பேர். சரியா? அப்போ ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங்னா என்னது, ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்னா என்னது, இந்த மாதிரியான க்வெஸ்சன்ஸ்லாம் கேட்டால் இதெல்லாம் ஒரு பாரடைம்ஸ். பாரடைம்ஸ்னால் என்ன தெரியுமா, ஒரு பேசிக் ஐடியா, ஒரு கருத்து, ஒரு ஐடியா, அவ்வளோதான் பாரடைம்ஸ்னால். என்னென்ன பாரடைம்ஸ்லாம் இருக்குது, ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கிறது ஒரு பாரடைம், இதே மாதிரி ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது ஒரு பாரடைம். இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸ், ப்ரோக்ராமிங் ஐடியாஸ் இருக்குது. மாடுலர் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது ஒரு பாரடைம், ப்ரொசீஜர் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது ஒரு பாரடைம். இதெல்லாம் ஐடியாஸ். இந்த ஐடியாஸ்க்கெலாம் உருவம் கொடுத்தது தான் ஜாவா, சி, சி ப்ளஸ் ப்ளஸ், மாடுலர் 3, இந்த மாதிரி பைத்தான், இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது. இவங்க எல்லாம் இந்த ஐடியாஸ்க்கு ஒவ்வொரு ஷேப் கொடுக்குறாங்க. அந்த ஷேப் கொடுக்குற லாங்குவேஜஸில் ஒன்று தான் ஜாவா. அப்போ ஜாவா ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். ஆனால் அதில் இப்போது மற்ற ப்ரோக்ராமிங்கையும் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ இப்போ ஜாவா ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இல்லையா? ஆமாம், ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கும் இருக்குது, ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங்கான கான்செப்ட்ஸும் இருக்குது. அப்போ இந்த மாதிரி 2-3 பேரடைம்ஸை கலந்து விட்டால் அதை என்ன தெரியுமா சொல்லுவாங்க, மல்டி பேரடைம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்னு சொல்லுவாங்க. மல்டி பேரடைம்,
இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ஒரு மல்டி பாராடைம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், பைத்தான் வந்து மல்டி பாராடைம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இப்போ நம்ம க்ரியேட் பண்ணுற எல்லா லாங்குவேஜஸுமே எல்லா ஐடியாவும் இருந்தால் தேவைக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாமே அப்படிங்கிற ஐடியாவுக்கு வராங்க. அதனால தான் இந்த டேர்ம்ஸ் சொல்கிறது. சரி, அப்போ ரெண்டு ஃபீச்சர் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம நேற்றே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சரி, அடுத்தது இந்த ஃபீச்சர்ஸில் அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது என்ன தெரியுமா? ஜாவா இஸ் ரோபஸ்ட். இதில் நான் சொல்லியிருக்கிறதுல, இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல எந்த கேள்வி இருந்தாலும் கேளுங்க. அடுத்த பாயிண்ட், ஜாவா இஸ் ரோபஸ்ட். ஜாவா இஸ் ரோபஸ்ட்னா என்ன அர்த்தம்? ரோபஸ்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு பவர்ஃபுல்னு அர்த்தம். இப்போ பவர்ஃபுல்னால் என்ன மீனிங்கில் பவர்ஃபுல்? ஜாவா வந்து ஒரு பவர், ஓகே, ஒருவேளை நிறைய ஏரியாவில் யூஸ் ஆகுது. ஜாவா வச்சு மொபைல் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணலாம், ஜாவா ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கில் யூஸ் ஆகுது, ஜாவா வெப்சைட் டெவலப்மெண்ட்டில் யூஸ் ஆகுது, ஜாவா டேட்டா சயின்ஸில் யூஸ் ஆகுது. இதையெல்லாம் வச்சு தான் ஜாவா வந்து ஒரு பவர்ஃபுல், எல்லா இடத்துலையும் இருக்குல்ல, அப்போ இது ஒரு பவர்ஃபுல்னு சொல்கிறீங்களா அப்படின்னா அப்படி சொல்லலை. அது அதோட யூசேஜஸ் வைஸ் ஜாவா வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது, அது முக்கியமான பாயிண்ட்டு தான். ஆனால் இவங்க எதை பவர்ஃபுல்னு சொல்கிறாங்கன்னா, ஜாவா மூலமாக நீங்கள் எரர் ப்ரோன் கோடிங் பண்ண முடியும். இப்போ எரர் ப்ரோன் கோடிங்னா எரர் ஃப்ரீ கோடிங். நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணிங்கன்னா ஜாவாவே சொல்லிக் கொடுக்கும், இந்த இடத்துல தப்பு இருக்குது, நான் இதை பெர்மிட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லும். சரியா? அப்போ பொதுவாக ஜாவாவை எப்படி ஒரு ப்ரோக்ராமை எப்படி பிரிச்சுருவாங்கன்னா, பொதுவாக ஜாவா மாதிரியான லாங்குவேஜஸில் ரெண்டு டைம் பற்றி பேசுவாங்க. ஒன்று கம்பைல் டைம். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நம்ம ஜேடிகே இன்ஸ்டலேஷனில் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணணும். ஜேடிகேனா என்ன அப்படிங்கிற டிஸ்கஷனுக்கு வரும்போது இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம் கண்டிப்பாக. இப்போ ஜாவா ப்ரோக்ராம் பண்ணுறோன்னா ரெண்டு இருக்குது, ஒன்று கம்பைல் டைம், இன்னொன்று ரன் டைம். இப்போ இதுக்கு ஒரு ரெண்டு செகண்ட் ஆகலாம், இதுக்கு ஒரு செகண்ட் அரை செகண்ட் ஆகலாம், இப்படி ரெண்டு டைம் இருக்குது. இதில் எது இந்த ரன் டைமில் தான் நம்ம அவுட்புட் எல்லாம் பார்க்குறோம். கம்பைல் டைமில் நம்ம எழுதுகிற ஜாவா ப்ரோக்ராம் அது ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு போய், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அதை புரிஞ்சு நம்மளோட மிஷினில் ஹார்ட் டிஸ்கில் போய் ப்ளேஸ் பண்ணுற டைம் இருக்குல்ல, எரர் இல்லாமல் ப்ளேஸ் பண்ணுற டைம் இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் கம்பைல் டைம். அப்போ எரர் இல்லாமல் நான் ஒரு ப்ரோக்ராம் எழுதிட்டேன் அப்படின்னா எனக்கு அவுட்புட்டில் எந்த ப்ராப்ளமும் வராது. அப்போ அந்த மாதிரியான எரர்ஸ் எல்லாம் இந்த கம்பைல் டைமில் தான் செக் பண்ணுவாங்க, அதுக்கு பேர் கம்பைல் டைம் எரர். அப்போ இந்த மாதிரி கம்பைல் டைம்லேயே நிறைய எரர்ஸ் அதாவது இந்த மாதிரி எரர் செக்கிங்லாம் கம்பைல் டைம்லேயே பண்ணுறதுக்கு ஜாவாவில் நிறைய மெக்கானிசம்ஸ் இருக்குது. அந்த மெக்கானிசம்ஸ்லாம் இருக்கிறதுனால நீங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லான கோடு எழுத முடியும். இது ஒரு முக்கியமான ரீசன், ஜாவா இஸ் பவர்ஃபுல், ஜாவா இஸ் ரோபஸ்ட்னு சொல்கிறதுக்கான ஒரு முக்கியமான ரீசன், நீங்கள் ஜாவாவில் கம்பைல் டைம் எரர் செக்கிங் மெக்கானிசம்ஸ் இருக்குது. அப்போ கம்பைல் டைம் எரர் செக்கிங் மெக்கானிசம் இருக்குன்னா கம்பைல் டைம்லேயே நிறைய எரர் ஜாவா கண்டுபிடிச்சி கொடுத்துருன்னு சொல்லுங்கள். ஏன் பவர்ஃபுல்னு சொல்கிறீங்க அப்படின்னா, இல்லை இது ஒரு பாயிண்ட். இதே மாதிரி இன்னொரு ஒரு பாயிண்ட் இருக்குது ஜாவாவில், என்ன தெரியுமா? ஜாவா ஹேஸ் எக்ஸலண்ட் மெமரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஏன் ஜாவா இதை வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின்னா, ஜாவாவோட க்ரோத் வந்து ஒரு சாதாரணமான க்ரோத் கிடையாது. நீங்கள் அதாவது ஒரு லாங்குவேஜ் வந்து வர்ற டைமில் எப்படி சொல்கிறதுன்னா, இப்போ நான் இதில் காமிக்கிறேன் உங்களுக்கு, அவ்வளவு ஈஸியான நீங்கள் எப்படி அதாவது ஜாவா, சரியா, ஜாவா லாங்குவேஜ் அப்படின்னு கொடுக்குறேன், இங்கே பாருங்களேன். ஜாவா லாங்குவேஜ் வந்த பீரியடெல்லாம் போய் பாருங்கள், ரொம்ப பெரிய ஸ்ட்ரகிள், அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. இது எப்போ வந்திருக்கு? May 23, 1995, 26 இயர்ஸ் ஆகும் அப்போது வந்திருக்கு. அப்போ இதை யார் கொண்டு வந்தாங்க? டிசைன் பை இவரோட டீம் தான், ஜேம்ஸ் கர்ஸ்லிங் டீம் தான் ஜாவாவை கொண்டு வராங்க. அப்போ இவரோட ஸ்டோரி, இவங்க ஸ்டோரியெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு பெரிய கார்ப்பரேட்டெல்லாம் கிடையாது, ரொம்ப பெரிய கார்ப்பரேட், ஒரு கூகுள் மாதிரி, ஒரு மைக்ரோசாஃப்ட் மாதிரி அப்படிலாம் கிடையாது, சாதாரணமான ஒரு கம்பெனி சன் மைக்ரோ சிஸ்டம்ஸ். ஒரு பக்கம் ஜாவா வந்த பீரியடில் சொல்கிறேன், அது 1995லலாம் வந்து வேர்ல்டில் இருந்த கம்பெனிஸே, அதாவது பெரிய கார்ப்பரேட்ஸ், ஐடி ரிலேட்டட் கார்ப்பரேட்ஸ் வந்து ரொம்ப கம்மி. அதில் ரொம்ப பெரிய ஜெயின்ட் யாரெல்லாம்? ஒன்று ஐபிஎம். ஐபிஎம் கையில் மெயின் ஃப்ரேம்ஸ்னு ஒன்று இருக்குது, இப்போவும் அவங்க கையில் இருக்குது ஐபிஎம் மெயின் ஃப்ரேம்ஸ்.
ஐபிஎம் மிஷின்ஸ், ஐபிஎம்மோட ஹிஸ்ட்ரி போய் படித்து பார்க்கலாம். இன்னொன்று, இப்போ வரைக்கும் இருக்கிற ஆப்பிள், சரியா, அவங்க தனியாக ஓஎஸ்லாம் ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஆப்பிள். அதில் தான் இவரெல்லாம் இருக்கார், ஸ்டீவ் ஜாப்ஸ் எல்லாம் இருக்கார். அவரை உள்ளே வைக்கிறாங்க, வெளியில் வைக்கிறாங்க, அதெல்லாம் மீறி 90s அதுக்கப்புறம் அவர் உள்ளே வர்றார். அதுக்கப்புறம் இருக்கிற பெரிய கம்பெனி மைக்ரோசாஃப்ட். இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் இருக்கிற நடக்கிற டக் ஆஃப் வார், எக்கச்சக்க சண்டை இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில். ஏன்னா இவங்க தான் முதல்ல இந்த ஜிஒய்ங்கிற கான்செப்டை ஆப்பிள் தான் கொண்டு வந்ததாகவும், அதை மைக்ரோசாஃப்ட் எடுத்துக்கிட்டதாகவும் யூஎஸ்லேயே நிறைய கேசஸ். இந்த ஸ்டோரிலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா போய் படித்து பாருங்கள். அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட், மைக்ரோசாஃப்டோட ஃபுல் ஃபோக்கஸ், இவங்க எம்எஸ் டாஸ் அப்படின்னு ஒரு லாங்குவேஜை ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கொண்டு வராங்க. மவுஸ் கிடையாது, மவுஸே கிடையாது, ரைட் கிளிக் லெஃப்ட் கிளிக் எதுவுமே கிடையாது, கிளிக்கே கிடையாது. மவுஸ் இல்லைன்னா எங்கே இருந்து கிளிக், எல்லாமே கீபோர்டு தான். அப்படி ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கொண்டு வராங்க. அதிலிருந்து இவங்க டிரைவ் ஆனது தான் எம்எஸ் விண்டோஸ். விண்டோஸ் தான் இவங்க கொண்டு வர்ற முதல் ஜியூஐ. எல்லாத்தையுமே ஸ்க்ரீன்லேயே நீங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறது விண்டோஸில் வராங்க. இப்படி விண்டோஸில் வரும்போது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்போ ஜிஒய்ங்கிறது ஒரு பெரிய ஹிட் கொடுக்குது, அப்புறம் இருக்கிற லாங்குவேஜஸ் எல்லாத்தையும் நம்ம ஜிஒய்யாக மாற்றுவோம் அப்படின்னு. C++ இருக்கா, அப்போ இருந்த லாங்குவேஜஸில் பெரிய லாங்குவேஜஸ் என்னெல்லாம்? ஒன்று பேசிக், பேசிக்ங்கிற லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியும், பேசிக், கோபால், ஃபோர்ட்ரான், இதெல்லாம் கம்ப்யூட்டரோட ஹிஸ்ட்ரிலாம் படிக்கிறவங்க எல்லோரும் படிச்சிருப்போம். இன்னொரு அப்போ இருந்த பெரிய லாங்குவேஜ் C++. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையுமே விஷுவலைஸ் பண்ணுவோம். பேசிக் அப்படின்னு இருக்கா, நான் அதை விஷுவல் பேசிக்னு கொண்டு வரேன். C++ இருக்கா, விஷுவல் C++ கொண்டு வரேன். இந்த ரூட்டுக்கு போயிட்டாங்க, சரியா? ஒரு பக்கம் ஐபிஎம் அவங்களோட ஒரு பெரிய சாஃப்ட்வேர் வச்சுட்டு, இன்னொரு பக்கம் ஆப்பிள் அவங்க நிறைய ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க, இன்னொரு பக்கம் மைக்ரோசாஃப்ட். இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இடையில பூந்து வந்த ஒரு சின்ன பையன்தான் இந்த சன் மைக்ரோ சிஸ்டம்ஸ். இப்போ சன் மைக்ரோ சிஸ்டம்ஸ்க்கு ப்ராக்டிக்கலாக ஃபீல்டு, ஏன்னா சன் மைக்ரோ சிஸ்டம்ஸ் கொண்டு வந்த லாங்குவேஜ் திடீர்னு நாங்கள் ஜாவான ஒரு லாங்குவேஜை கொண்டு வரோம், இந்த லாங்குவேஜ் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் லாங்குவேஜ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அந்த டைமில் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் லாங்குவேஜ், அதாவது எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லேயும் வேலை செய்கிற மாதிரியான லாங்குவேஜஸ் எங்கேயும் இல்லை. அப்போ இந்த ஒரு ஃபீச்சர் ஜாவாவை தூக்கி நிறுத்துது. ஆனால் இருக்கிற ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி என்ன, ஒரு பக்கம் இருக்கிற கார்ப்பரேட்ஸோட ப்ரெஷர், இன்னொரு பக்கம் ரியலிஸ்டிக்காகவே இருக்கிற ஹார்ட்வேர் இஷ்யூஸ். ஹார்ட்வேர் இஷ்யூஸ்னால் எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன்னா நீங்கள் மேபி அந்த டைம்லலாம், இப்போ நான் பார்த்துருக்கேன் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்க்ரீன் கம்ப்யூட்டர்லாம் பார்த்துருக்கேன். ரேம்லாம் எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? 256 MB ரேம் இருக்கும். நீங்கள் இப்போ மொபைலில் கூட நீங்கள் அதெல்லாம் பார்க்க முடியாது. 256 MB, 512 MB ரேம்லாம் இருக்கும், பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்க்ரீன் இருக்கும், ரேமோட சைஸே இவ்வளோ தான் இருக்கும். அப்போ இதில் ஜாவா ஃபங்க்ஷன் ஆகணும். அப்போ வந்திருக்கிற லாங்குவேஜ் ரொம்ப பெருசு, அப்போ இதில் ஃபங்க்ஷன் ஆகணும்னா ப்ராக்டிக்கலாகவே ஜாவா ஒரு எஃபிஷியண்ட்டான மெமரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டமை வச்சுருக்கணும். அப்படி வச்சுருந்தா தான் சர்வே ஒரு பக்கம், அதான் சொல்கிறேன், ஒரு பக்கம் பாலிட்டிக்ஸ் இதை இந்த லாங்குவேஜ், ஏன்னா மற்றவங்கெல்லாம் எக்கச்சக்கம் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதில் ப்ராஃபிட் எடுக்கணும்னு பார்க்குறாங்க, திடீர்னு ஒருத்தர் வந்து அடிச்சுட்டு போகிறத அவங்களால ஏற்றுக்க முடியல, அது ஒரு ப்ரெஷர். இன்னொரு பக்கம் ரியலாகவே எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற ஹார்ட்வேர் இஷ்யூஸ், என்னோடய சிஸ்டமில் ஜாவா இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் சிஸ்டம் ஸ்லோ ஆயிடுச்சு, அப்புறம் எப்படி நான் ஜாவா யூஸ் பண்ணுவேன்? அதனால் ஜாவா என்ன பண்ணாங்கன்னா, ஆரம்பத்திலருந்தே மெமரி மேனேஜ்மெண்ட்டை ரொம்ப எஃபிஷியண்ட்டாக கொண்டு வந்தாங்க. நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம், சரியா? மெமரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டமை ரொம்ப ரொம்ப சூப்பராக, ஒரு சின்ன இடத்துல கூட, இந்த மெமரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறதோட ஒரு பார்ட்டு தான் ஆட்டோமேட்டிக் கார்பேஜ் கலெக்ஷன் அப்படிங்கிறது. ஆட்டோமேட்டிக் கார்பேஜ் கலெக்ஷனாக எப்படின்னா, இப்போ நம்ம நிறைய ஜாவா ப்ரோக்ராம் பண்ணுறோம், நிறைய ஆப்ஜெக்ட்ஸ், நிறைய கிளாஸஸ் க்ரியேட் பண்ணுறோம், அதில் நிறைய ஆப்ஜெக்ட்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுறோம். எந்தெந்த ஆப்ஜெக்டெல்லாம் யூஸ் இல்லையோ அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே மெமரியை விட்டு ஜாவா ஒரு ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் ஒன்ஸ் அதை ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் அது வரைக்கும் இருந்த C++லலாம் கிடையாது. அங்கெல்லாம் இந்த கார்பேஜ் கலெக்ஷன் இல்லை, இந்த மெமரி மேனேஜ்மெண்ட்டுங்கிறது டெவலப்பரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. C++லலாம் அவர் தான் உட்காந்து அந்த வேலைக்கும் சேர்ந்து கோட் அடிக்கணும், அதுக்கு டிஸ்ட்ரக்டர்னு பேர். அப்படி அப்படி ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு டிஸ்ட்ரக்டர்னு பேர். அந்த வேலை எல்லாத்தையும் ஜாவா ரிமூவ் பண்ணிடுச்சு. ஆட்டோமேட்டிக் கார்பேஜ் கலெக்ஷன் ஒன்று, கம்பைல் டைம்லேயே எரர்லாம் செக் பண்ணுற ஒரு மெக்கானிசம் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு எஃபிஷியண்ட்டான மெமரி மேனேஜ்மெண்ட் கொண்டு வந்தாங்க, சரியா? இதுதான் கார்பேஜ் கலெக்டர் அப்படிங்கிறது. இது தவிர அப்போ ரன் டைமில் நான் ப்ரோக்ராமை ரன் பண்ணும்போது ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா அதெல்லாம் நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறது? அதுக்கெல்லாம் வந்து எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. இது ஒரு தனி டாபிக், நம்ம பின்னாடி படிப்போம். அப்போ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஜாவாவில் இன்கார்பரேட் பண்ணி கொண்டு வந்தாங்க.
ஒன்று கம்பைல் டைம்லேயும் எரர்ஸ் கண்டுபிடிக்கிறது. அதை மீறி ரன் டைமில் போனால் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு எக்ஸப்ஷன் இல்லை. இது தவிர அப்ளிகேஷனோட ஸ்பீடை நல்லா மெயின்டைன் பண்ணுறதுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு மெமரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அதுக்கான கார்பேஜ் கலெக்டர். இதை அச்சீவ் பண்ணுற ஒரு பேர் கார்பேஜ் கலெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இதை பண்ணுற ஒரு பேர். இப்படியெல்லாம் கொண்டு தான் இதெல்லாம் வச்சு தான் ஜாவா வந்து ரொம்ப ஒரு ரோபஸ்ட், ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு லாங்குவேஜ் அப்படிங்கிற பேர் வந்துச்சு. அப்போ இதெல்லாம் எங்களோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு ஓப்பனாக டிக்ளேர் பண்ணி வந்தாங்க. அப்போ எவ்வளவு ஒரு விஷயத்தை ரிட்டனாக நாங்கள் இதிலெல்லாம் ஸ்ட்ராங்கான ஆளுன்னு சொல்லணும்னா எவ்வளோ பெருசு பண்ணியிருக்கணும். அதுதான் ஜாவா இஸ் ரோபஸ்ட் அப்படின்னு சொல்கிறது. இதுக்கு அடுத்த ஃபீச்சர் ஜாவா இஸ் பிளாட்ஃபார்ம் இன்டிபெண்ட், ரொம்ப முக்கியமான ஒரு ஃபீச்சர் ஜாவா இஸ் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் அப்படிங்கிறது. ரொம்ப ஈஸியான ஒரு ஃபீச்சர், ஆனால் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசணும். அப்போ பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட், இண்டிபெண்ட்னா இதில் ரெண்டு வார்த்தை இருக்குது இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. ஒன்று பிளாட்ஃபார்ம், இன்னொன்று இண்டிபெண்ட். இண்டிபெண்ட்னா தெரியும், இண்டிபெண்ட்னாலே சுதந்திரமாக இருக்கிறது, யாரையும் சாராமல் தனியாக நிற்கிறது, சரியா? அதான் இண்டிபெண்டன்ஸ். ஓகே, அப்போ பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னா நான் பிளாட்ஃபார்மை நம்பி இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ பிளாட்ஃபார்ம்னா என்னது அப்படிங்கிற கேள்வி வந்துடுது. அப்போ பிளாட்ஃபார்ம்ங்கிறது காம்பினேஷன் ஆஃப் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர். அது என்னங்க ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர்? ஒன்றும் இல்லை, உங்களோட ப்ராசஸர், நீங்கள் இன்டெல் i3 i5 வச்சுருக்கீங்களா, அந்த ப்ராசஸர், அதுக்கப்புறம் உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம், நீங்கள் விண்டோஸ் 7, விண்டோஸ் 10, லினக்ஸ், மின்ட் இந்த மாதிரி வச்சுருக்கீங்கள, இதெல்லாம் இதெல்லாம் உங்களோட பிளாட்ஃபார்ம். அப்போ ஏன், என்ன மீனிங் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ஸ்னால் என்ன மீனிங் அப்படின்னு கேள்வி கேட்டால், சாதாரணமாக நம்ம ஒரு ப்ரோக்ராமோ ஒரு அப்ளிகேஷனோ ஏதோ ஒன்று நம்ம சிஸ்டமில் பண்ணுறோன்னு வைங்களேன். இப்போ எப்படி சொல்கிறது, இந்த இடத்துல நான் நிறைய ஃபைல்ஸ் வச்சுருக்கேன், நிறைய ஃபைல்ஸ் வச்சுருக்கேன். இப்போ இது வந்து லினக்ஸ் மின்ட் எம்கேவி ஃபைல் அப்படின்னா வீடியோ அப்படிங்கிறது லினக்ஸுக்கு தெரியும், இதெல்லாம் எம்கேவி ஃபைல். பிஎன்ஜி ஃபைல் அப்படின்னா இது வந்து ஒரு இமேஜ், சும்மா நான் இந்த இமேஜ் ஓப்பன் பண்ணால் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அப்போ இதெல்லாம் இமேஜ் அப்படிங்கிறது தெரியும். அப்போ எதை வச்சு இதை இதை எந்த அப்ளிகேஷனில் ஓப்பன் பண்ணணும், இதை வந்து நான் ஃபோட்டோ வியூ வரணும்னு ஓப்பன் பண்ணணும், இதே மாதிரி ஒரு ஹெச்டிஎம்எல் ஃபைல் இருக்குது, இதை நான் எதில் ஓப்பன் பண்ணணும், இதை நீங்கள் வந்து ஒரு ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்குது? ஃபைல் எக்ஸ்டென்ஷனை வச்சு கண்டுபிடிக்குது, கரெக்டா? அப்போ நீங்கள் என்ன பண்ணாலும் சிஸ்டம் உங்களோட அப்ளிகேஷனை எந்த நீங்கள் வச்சுருக்கிற ஒரு ஒரு மெட்டீரியலை எதை வச்சு எந்த சாஃப்ட்வேர் வச்சு ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? உங்களோட ஃபைல் எக்ஸ்டென்ஷன். ஒருவேளை உங்களோட ஃபைல் எக்ஸ்டென்ஷன் .mkv அப்படின்னோ .mp4னோ இருந்தால் விஎல்சி மீடியா பிளேயர் மாதிரி எதை ஒன்று யூஸ் பண்ணலாம், .docன்னு இருந்தால் எம்எஸ் வேர்டு யூஸ் பண்ணலாம், இல்லை லிபர் ஆஃபீஸ் ரைட்டர் யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி முடிவு பண்ணுது. இப்போ நம்ம எழுதுகிற ப்ரோக்ராம்லாம் .java சேவ் பண்ண போகிறோம். இப்போ நான் ஃபஸ்ட்டுன்னு ஒரு ஜாவா ப்ரோக்ராம் பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு .java சேவ் பண்ணிடுவேன். அப்போ இது ஜாவா லாங்குவேஜ், நல்லா பார்த்துக்கோங்க, இது ஜாவா லாங்குவேஜ். இந்த ஜாவா லாங்குவேஜ் உங்களோட எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கும் தெரியாது, விண்டோஸ்க்கு தெரியாது, லினக்ஸுக்கு தெரியாது, யூனிக்ஸுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது இந்த ஜாவாங்கிற லாங்குவேஜ். அதாவது அதுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜே, சிஸ்டம்க்கு தெரிஞ்ச லாங்குவேஜே ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான். அப்போ இந்த ஜாவா ப்ரோக்ராமை எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, இதை ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக நான் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது? அப்போ கன்வெர்ட் பண்ணணும்னா இது மிஷின் லாங்குவேஜ். இப்போ என் கையில் இருக்கிறது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் அப்படிங்கிறது மிஷின் லாங்குவேஜ், ஜாவா அப்படிங்கிறது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அப்போ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை நான் மிஷின் லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா இன்பிட்வீனில் எனக்கு கண்டிப்பாக ஒரு கன்வெர்ட்டர் வேணும். அந்த கன்வெர்ட்டருக்கு தான் இவங்க என்ன பேர் வச்சுருப்பாங்கன்னா கம்பைலர் அப்படின்னு பேர் வச்சுருப்போம். அப்போ அந்த கம்பைலரோட வேலை என்ன, இந்த லெவலில் இருக்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை எடுத்து மிஷின் லாங்குவேஜாக மாற்றணும், இதுதான் வேலை. இந்த வேலையை செய்கிற ஒருத்தருக்கு தான் கம்பைலர்னு பேர். அப்போ அந்த கம்பைலர் என்னங்க பண்ணுவார் அப்படின்னா, கம்பைலர் ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்குற .java சேவ் பண்ணாலே எல்லாத்தையும் போய் மிஷின் லாங்குவேஜுக்கு மாற்றிட மாட்டார், சரியா? எப்படி சொல்கிறேன் இந்த பாருங்கள், ரொம்ப ஈஸி. இப்போ நான் ஒரு டாக்குமெண்ட் ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன், இந்த இடத்துல ஏதோ ஒரு டாக்குமெண்ட் ஃபைல் இருக்குது, ஒரு நோட் பேட் ஏதாவது ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். இங்கே என்கிட்ட ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் இருக்குது, நான் போய் இந்த டெக்ஸ்ட் ஃபைலை எடிட் பண்ணுறேன்னு இந்த டெக்ஸ்ட் ஃபைலோட ஃபைல் எக்ஸ்டென்ஷனை போய் JPEG-னு மாற்றிட்டேன்.
அதுக்காக இப்போ ஜேபெக்னோ இல்லை எம்பி ஃபோர்னோ மாற்றிட்டேன். அதுக்காக இப்போ நான் போய் இந்த எம்பி ஃபோர்னு மாற்றிட்டேன்னா இந்த வீடியோ ப்ளே ஆகுமா? வீடியோ ஒன்றும் ப்ளே ஆகாது. டபுள் கிளிக் பண்ணால் எனக்கு எரர், அன்ரெக்கக்னைஸ்டு ஃபைல் ஃபார்மேட்னு வரும். அப்போது இதெல்லாம் செக் பண்ணணும்ல. சும்மா ஒரு ஃபைல் எக்ஸ்டென்ஷன் வந்து எம்பி ஃபோர்னு இருந்தாலே அது எம்பி ஃபோர் ஃபைல் கிடையாது, அது உள்ளே இருக்கிற கண்டென்ட்டும் வீடியோவாக இருக்கணும். அப்போ அது மாதிரி செக் பண்ணணும்ல, இந்த எரர் செக்கிங்லாம் பண்ணணும்ல, அந்த மாதிரியான வேலையெல்லாம் இந்த கம்பைலர் பண்ணும். அதை தான் நம்ம முன்னாடி எரர் செக்கிங்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். இந்த மாதிரி கம்பைல் டைம்லேயே எரர் செக்கிங்லாம் சொன்னேன்னா, அப்போ இப்போ கம்பைல் டைம்ங்கிற வார்த்தையும் இந்த கம்பைலருங்கிற வார்த்தையும் ஒன்றா டிஸ்கஸ் பண்ணுறோம். அப்போ கம்பைல் டைம் அப்படிங்கிறது உங்களோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை எடுத்து வேறு ஒரு ஃபார்மேட்டுக்கு மாற்றுறது. சரி, வேறு ஒரு ஃபார்மேட்டுக்கு மாற்றுறதுன்னா இப்படி ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக மாற்றுறது தானே, ஸ்ட்ரெயிட்டாக அதை சொல்லிட வேண்டியது தானே? அப்படின்னா இல்லை, இந்த கம்பைலர் டைரெக்டாக ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக மாற்றாது. ஏன் மாற்றாது? ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக நான் மிஷினை ஆக்சஸ் பண்ணல, மிஷினுக்கு மேலே ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது, விண்டோஸோ லினக்ஸோ ஏதோ ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது. அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்கிட்ட பெர்மிஷன் வாங்கி தான் நான் உள்ளே போக வேண்டியிருக்கு. அப்போது கம்பைலர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், உங்களோட ப்ரோக்ராமை எடுத்து, சரியா, இந்த கம்பைலர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி மாற்றும். ஒரு இன்டர்மீடியட் கோட் அப்படின்னு அதை சொல்லுவாங்க, இல்லைனா பைட் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி மாற்றுறதுக்கு பேர், ஜாவாவில் அதுக்கு பேர் பைட் கோட்னு பேர். இதோட ஃபைல் எக்ஸ்டென்ஷன் டாட் ஜாவான்னு நீங்கள் கொடுத்துருக்கிறது ஃபஸ்ட்டு டாட் கிளாஸ்னு மாறிடும். நீங்கள் பண்ணுற ப்ரோக்ராம் எரர் இருக்கான்னு செக் பண்ணுவோம். எரர் எதுவும் இல்லைன்னா அதை டாட் ஜாவாலேருந்து டாட் கிளாஸ் ஃபைலாக மாற்றிடும். இப்படி டாட் கிளாஸ் ஃபைலாக மாற்றி ஆப்ரேட்டிங் எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கோ அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கையில் இந்த டாட் கிளாஸ் ஃபைலை கொடுத்துரும். இது ஃபஸ்ட்டு லெவல் கம்பைலேஷன் இல்லை ஃபஸ்ட்டு லெவல் கன்வர்ஷன். சரியா, இப்போ இந்த டாட் கிளாஸ் ஃபைலெல்லாம் நம்ம பார்க்கலாம். நான் ஏதாவது ஒரு ஃபோல்டரில் ஜாவா ப்ரோக்ராம்ஸ் எழுதியிருக்கிற ஃபோல்டர் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஏபிசின்னு ஒரு ஜாவா கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன், இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஒரு சாம்பிள் ஜாவா ப்ரோக்ராம் ஏபிசி அப்படின்னு ஒரு ஜாவா ப்ரோக்ராம். இதெல்லாம் என்னென்னு பின்னாடி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இந்த ஏபிசி அப்படிங்கிறதோட டாட் கிளாஸ் ஃபைல் அது எங்கே இருக்குது? இது நான் இன்னும் கம்பைல் பண்ணலையா? சரி, ஏபிசிடியை காமிக்கிறேன், அதோட டாட் கிளாஸ் ஃபைல் இங்கேயே இருக்குது. இது வேறு ஏதாவது ஃபோல்டரில் இருக்கும், அது நம்ம பேசிக்கலாம். ஏபிசிடி அப்படிங்கிற ஒரு ஒரு கிளாஸ் ஏபிசிடி டாட் ஜாவா அப்படின்னு ஒரு ஜாவா கிளாஸ் க்ரியேட் பண்ணிட்டேன். இதோட டாட் கிளாஸ் ஃபைலை பாருங்களேன், இது நீங்கள் உங்களோட லினக்ஸ் மிஷினில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும், விண்டோஸில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். இதோட டாட் கிளாஸ் ஃபைல் இந்த பாருங்கள், வாசிக்கவே முடியாது, என்னெல்லாமோ இருக்கும், இப்படி இருக்கும். இதெல்லாம் எப்படி வாசிக்கிறது? இப்படி ஒரு அன்ரீடபிள் ஃபைல் ஃபார்மேட்டில் இருக்கும். சரியா, ஃபஸ்ட்டு லெவல் டிரான்ஸ்லேஷன் உங்களோட நீங்கள் என்ன ப்ரோக்ராம் பண்ணாலும் ஃபஸ்ட்டு லெவலில் ஒரு அன்ரீடபிள் ஃபைல் ஃபார்மேட்டாக டாட் கிளாஸ் ஃபைலாக இருக்கும். இந்த டாட் கிளாஸ் ஃபைலை ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வாங்கும். அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வாங்கினதுக்கப்புறம் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கையில் இந்த கம்பைலர் ஒரு சாஃப்ட்வேரை கொடுத்து வச்சுருப்பார். அந்த சாஃப்ட்வேருக்கு என்ன பேர் தெரியுமா? ஜாவா விர்ச்சுவல் மிஷின்னு பேர், சுருக்கமாக ஜேவிஎம் அப்படின்னு பேர். இந்த ஜேவிஎம் இந்த டாட் கிளாஸ் ஃபைலை வாங்கி இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யாருன்னு பார்த்து அவருக்கு ஏற்ற மாதிரி, ஏன்னா அவர் மனசு நோகாமல் இருந்தால் தானே அவர் உள்ள மிஷின் ஆக்சஸ் பண்ண விடுவார், அவருக்கு ஏற்ற மாதிரி பைட் கோடை பைனரியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். பைனரினா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். அப்போது ஜாவாவில் ரெண்டு லெவல் கன்வர்ஷன் இல்லை ரெண்டு லெவல் டிரான்ஸ்லேஷன் நடக்குது. எப்படி ரெண்டு லெவல்னு சொல்கிறோம்? இப்போ பாருங்கள், ஒன்று நீங்கள் டாட் ஜாவா ப்ரோக்ராமை கொடுக்குறீங்க. இப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டாக பாருங்கள், நீங்கள் ஃபஸ்ட்டுன்னு ஒரு டாட் ஜாவா ப்ரோக்ராமை கொடுக்குறீங்க. யார் கையில் கொடுக்குறீங்க? கம்பைலர் கையில் கொடுக்குறீங்க. கம்பைலர் என்ன பண்ணுறாரு? அதை பைட் கோடாக மாற்றுற. பைட் கோடுங்கிறது தான் ஃபஸ்ட்டு டாட் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் ஃபைல். இந்த கிளாஸ் ஃபைல் அன்ரீடபுளாக இருக்கும், பை ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக இருக்காது, அன்ரீடபுள் ஃபைலில் இருக்கும். இந்த பைட் கோடை எடுத்துகிட்டு போய் திரும்ப ஒரு தடவை கம்பைல் பண்ணி, அதாவது அதை ஜேவிஎம்னு ஒருத்தர் கையில், ஜாவா விர்ச்சுவல் மிஷின் அப்படின்னு ஒருத்தர் கையில் கொடுத்து, சரியா, அவர் இந்த பைட் கோடை எடுத்துகிட்டு போய் பைனரியாக மாற்றுறாரு. பைனரி கோடாக மாற்றி
உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி பைனரி கோடாக மாற்றுற. இதுதான் ஸ்டோரி, பேஸ் ஸ்டோரி. இதில் என்னென்னலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதை சாதாரணமாக இப்படி வெறுமனை கம்பைலர்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா கம்பைலர்னு சொல்லிட்டால் கம்பைலரோட வேலை ஒரு டிரான்ஸ்லேஷன் மட்டும்தான். இங்கே டிரான்ஸ்லேஷன் மட்டும் தேவையில்லை, வேறு சில ஆக்டிவிட்டீஸும் பண்ண வேண்டியிருக்கு. என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ண வேண்டியிருக்கு, என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ண வேண்டியிருக்கு? இந்த எரர்லாம் செக் பண்ணணுமே, எரர்லாம் இல்லைன்னா தான் கம்பைல் பண்ணணும். அப்போது ஒரு எரர் செக்கிங் மெக்கானிசம் தேவைப்படுது, கரெக்டாக? அதே மாதிரி என்னென்ன ஆப்ஜெக்ட்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு மெமரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், எஃபிஷியன்ட் மெமரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தேவைப்படுது. கார்பேஜ் கலெக்டர் வந்து ரோல் ப்ளே பண்ண வேண்டியிருக்கு. இது தவிர எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங், இந்த இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. ஜாவா இஸ் ரோபஸ்னா ஜாவா பவர்ஃபுல். அப்போ நீங்கள் எழுதியிருக்கிற ப்ரோக்ராமை கன்வெர்ட் பண்ணுறதுல அந்த பவர்ஃபுல்னஸை காமிக்கணும்ல, அப்போ இந்த வேலையெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு. அதனால் இதை கம்பைலர்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ இந்த கம்பைலர்கிட்ட என்னென்னலாம் இருக்கும், கம்பைலர் இருக்கும், இந்த மாதிரி எரர் செக்கிங் மெக்கானிசம்ஸ் இருக்கும், இதை எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்கும். எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் இருக்கும், மெமரி மேனேஜ்மெண்ட் இருக்கும், இதை எல்லாத்தையும் சேர்த்து என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இந்த மாதிரி நிறைய வேலையை செய்கிறதுனால இதை ஜாவா டெவலப்மெண்ட் கிட், சுருக்கமாக ஜேடிகே அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாவா டெவலப்மெண்ட் கிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜாவா டெவலப்மெண்ட் கிட்டு தான் உங்களோட டாட் ஜாவா ப்ரோக்ராமை வாங்கி டாட் கிளாஸ் ஃபைலாக மாற்றும். அந்த டாட் கிளாஸ் ஃபைல் அன்ரீடபுளாக இருந்தாலும் அந்த டாட் கிளாஸ் ஃபைல் எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதாவது அந்த டாட் கிளாஸ் ஃபைல் இருக்குல்ல, அது பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட். அந்த டாட் கிளாஸ் ஃபைலை க்ரியேட் பண்ணி கொடுக்குற ஜேடிகே பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட். எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி டாட் கிளாஸ் ஃபைலை மாற்ற வேலையெல்லாம் வச்சுக்காது. எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லேயும் ஒரே மாதிரி தான் இது மாற்றும். இது வரைக்கும் நான் ஒரு பெரிய கதையை சொல்லிக்கிட்டே வரேன். இதில் உங்களுக்கு ஏதாவது குவெஸ்டின்ஸ் டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். இல்லை இந்த ஃப்ளோ கரெக்டாக இருக்குன்னா பரவாயில்ல. சரி, அப்போ நான் இதை கண்டினியூ பண்ணுறேன். சரியா? அப்போ இந்த ஜேடிகே அப்படிங்கிறது பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட். சரி, இந்த ஜேடிகே என்ன பண்ணுது, உங்களோட டாட் ஜாவா ப்ரோக்ராமை எரர்லாம் செக் பண்ணுது, எரர்லாம் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அதை டாட் கிளாஸ் ஃபைலாக மாற்றுது. இதுக்கு ஆகிற டைம் இருக்குல்ல, இந்த வேலை நடக்கிறதுக்கு ஆகிற டைம் இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் கம்பைல் டைம். சரியா? அப்போ கம்பைல் டைம் அப்படிங்கிறது டைம் டேக்கன் ஃபார் கன்வெர்ட்டிங் யுவர் டாட் ஜாவா ப்ரோக்ராம் டு டாட் கிளாஸ் ஃபைல், அதுக்கு ஆகிற டைம் தான் கம்பைல் டைம். சரி, இது புரிஞ்சிருச்சு. இப்போ அந்த கம்பைலர் வேலையெல்லாம் தெரிஞ்சிருச்சு. இப்போது இந்த ஜேவிஎம் தான் இந்த வேலையை செய்யும். ஆனால் ஒரே ஒரு விஷயம், இந்த ஜேவிஎம் ஒரு என்விரான்மெண்ட்டுக்குள்ளே இருக்கும், தனியாக இருக்காது. அந்த என்விரான்மெண்ட்டுக்கு பேர் ஜாவா, அந்த என்விரான்மெண்ட்டுக்கு பேர் ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட். சுருக்கமாக ஜேஆர்இ. அந்த ஜேஆர்இக்குள்ளே தான் இந்த ஜேவிஎம் இருக்கும். அந்த ஜேஆர்இ தான் ஜேவிஎம்மை கால் பண்ணி, பாருப்பா இப்படி நம்மக்கிட்ட ஒரு டாட் கிளாஸ் ஃபைல் வந்திருக்கு, இது ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி நீ கொஞ்சம் மாற்றி கொடுத்துரு அப்படின்னு இந்த ஜேஆர்இ தான் சொல்லும். சரியா? அப்போ நம்ம சிஸ்டமில் ஜாவா ப்ரோக்ராம் ரன் பண்ணணும் அப்படின்னா நம்ம சிஸ்டமில் ஜேடிகே இருக்கணும், நம்ம சிஸ்டமில் ஜேஆர்இ இருக்கணும். இது ரெண்டுமே இருந்தால் தான் நம்ம ஒரு ஜாவா டெவலப்பராக மாற முடியும். சரி, இப்போ எனக்கு இதில் சில பேசிக்கான டவுட்ஸ் இருக்குது. என்னென்ன டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் எழுதி அதை ஒரே லெவலில் ஸ்ட்ரெயிட்டாக டாட் ஜாவான்னு ஒரு ப்ரோக்ராம், ஏதோ செகண்ட் டாட் ஜாவா அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் எழுதுறீங்கன்னு வச்சுக்கலாம். நீங்கள் வந்து செகண்ட் டாட் ஜாவான்னு ஒரு ப்ரோக்ராம் எழுதுறீங்க. இதை ஸ்ட்ரெயிட்டாகவே செகண்ட் அப்படிங்கிறதுக்கான பைனரியாக கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு செகண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கலாமே. இதை பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு செகண்ட் ஆகுது அப்படின்னா ஓகே. ஆனால் இப்போ எனக்கு என்ன நடக்குது, நீங்கள் செகண்ட் டாட் ஜாவான்னு ஒரு ப்ரோக்ராம் எழுதுறீங்க, அந்த ப்ரோக்ராம் ஃபஸ்ட்டு செகண்ட் டாட் கிளாஸ்னு மாறுது, அது ஒரு அன்ரீடபிள் ஃபைலாக இருக்குது.
அதுக்கு ஒரு ஒரு செகண்ட் ஆகுது உங்களுக்கு இதை பண்ணுறதுக்கு ஒரு ஒரு செகண்ட் அதுக்கப்புறம் இந்த செகண்ட் டாட் கிளாஸ் அப்படிங்கிறத பண்ணுறதுக்கு இன்னொரு ஒரு இதை பைனரியாக மாற்றுறதுக்கு இன்னொரு ஒரு ஒரு செகண்ட் ஆகுதுன்னு வச்சுப்போம் சரியா அப்போ எனக்கு ரெண்டு செகண்டில் ஆகுது இதே மாதிரி நான் ஒரு 1000 ப்ரோக்ராம் பண்ணுறேன் அப்படின்னா 1000 செகண்ட்ஸில் எக்ஸ்ட்ரா ஆகும் அப்படிங்கிற கேள்வி சரியா இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக எனக்கு தெரியல ரெண்டு லெவல் டிரான்ஸ்லேஷன் ஒரு நல்ல ஆப்ஷனாக தெரியல ஒரு லெவல் டிரான்ஸ்லேஷன் தான் நல்ல ஆப்ஷன் அப்படின்னு ஒருத்தர் கேட்டார்னா அந்த கேள்வி கரெக்ட் மாதிரி எனக்கு தெரியுது உங்களுக்கு எப்படி தெரியுது இது கரெக்டா இல்லை தப்பா என்ன சொல்கிறீங்க இல்லை இந்த டவுட்டு யாருக்குமே இல்லையா இதில் கிளியராக இருக்கீங்களா கரெக்ட் அப்போ இது எதுக்காக இப்படி பண்ணுறாங்கன்னா இப்போ வந்து எந்த மாதிரியான சினாரியோஸில் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறது பாருங்கள் நான் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் நீங்கள் ஒரு டாட் ஜாவா ப்ரோக்ராம் எழுதுறீங்க அப்போ டாட் ஜாவா ப்ரோக்ராம் எழுதும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் இப்போ நான் வந்து தேர்ட் டாட் ஜாவா அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறேன் அந்த ப்ரோக்ராமில் ஃபஸ்ட்டு எந்த எரரும் இருக்கக்கூடாது அப்போ எரர் ஃப்ரீ இதெல்லாம் ஜாவாவே செக் பண்ணிடும் எரர் இருக்கா இல்லையான்னு பார்த்துரும் எரர்லாம் இருந்தால் உங்ககிட்டயே சொல்லிடும் இந்த இந்த இடத்துலலாம் எரர் இருக்குது ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிடும் பிரச்சனை கிடையாது அதெல்லாம் ஜாவாவோட ஃபீச்சர்ஸில் இருக்குது எரர் ஃப்ரீன்னு செக் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் அதை கம்பைல் பண்ணிடுறோம் சரியா நான் வந்து ஒரு ஜாவா வெப்சைட்டோ இல்லை ஜாவாவில் ஒரு கேம் ஆண்ட்ராய்டில் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு கேம் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் இதை இப்போ கம்பைல் பண்ணியாச்சு கம்பைல் பண்ணியாச்சுன்னா என்ன அர்த்தம் தேர்ட் டாட் கிளாஸ் அப்படின்னு க்ரியேட் பண்ணியாச்சுன்னு அர்த்தம் இப்போ நான் என்ன மிஷின் வச்சுருக்கேன் நான் வந்து லினக்ஸ் மின்ட் வச்சுருக்கேன் எனக்கு இதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு ஒரு செகண்ட் ஆச்சுன்னு வச்சுக்கலாம் இது கம்பைலாக இருக்குது சரி இப்போ நான் ஒரு கேமை ரெடி பண்ணிட்டேன் இப்போது இந்த கேமை ரெடி பண்ணிட்டேன் இதை ஒரு 100,000 பேர் டவுன்லோட் பண்ணிட்டாங்க இந்த கேமை ஒரு 100,000 பேர் டவுன்லோட் பண்ணிட்டாங்க அப்போது இதுலேருந்து என்ன தெரியுமா அந்த 100,000 யூசரும் எதை டவுன்லோட் பண்ணுவாங்க இந்த டாட் ஜாவா ப்ரோக்ராமையா இந்த டாட் கிளாஸ் ஃபைலையா டாட் ஜாவா ப்ரோக்ராம் அவங்களுக்கு தேவையில்லை ஏன் நான் தான் அதெல்லாம் எரர் ஃப்ரீயாக மாற்றி எரர்லாம் இல்லைங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி கம்பைல் பண்ணிட்டேனே ரெடி பண்ணி வச்சுட்டேனே இந்த டாட் கிளாஸ் ஃபைல் தான் எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லேயும் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகுமே ஏன்னா ஜேடிகே வந்து டாட் கிளாஸ் ஃபைலை ஜென்ரேட் பண்ணுறது லினக்ஸில் மின்ட்ல லினக்ஸில் விண்டோஸில் யூனிக்ஸில் சோலாரிஸ்லன்னு எல்லாத்துலேயுமே இதே மாதிரி தான் இருக்கும் ஒரே ஃபார்மேட் தான் இருக்கும் அப்புறம் எதுக்கு 100,000 பேர் வேறு ஃபார்மேட்டாக இருந்தால் தான் மாற்றணும் ஒரே ஃபார்மேட்டாக தான் இருக்க போகுது அப்போ இதே எடுத்து யூஸ் பண்ணிக்க வேண்டியதுன்னு அப்போ 100,000 பேரும் இந்த டாட் ஜாவாவை டாட் கிளாஸாக மாற்றுறதுக்கு பதிலாக ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த தேர்ட் டாட் கிளாஸ் ஃபைல் இருக்குல்ல இதை எடுத்து பைனரியாக கன்வெர்ட் பண்ணால் போதும் அப்போ இந்த 100,000 யூஸருக்கும் இந்த பைனரியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு செகண்ட் ஆகுதுன்னு வைங்களேன் சரியா அப்போ இது ஒரு 100,000 செகண்ட் 100,000 யூஸருக்கும் ஆகிற செகண்ட் ஒரு 100,000 செகண்ட் அப்போது எனக்கு மொத்தமாகவே 101 செகண்ட் தான் இருக்கும் நான் கம்பைல் பண்ணது ஒரு செகண்ட் அவங்கெல்லாம் அதை பைனரியாக கன்வெர்ட் பண்ணதுக்கு ஒவ்வொரு செகண்ட் அப்போ எனக்கு எந்த டைம் ப்ராப்ளமும் வராது இதுவே நான் இப்படி ரெண்டு லெவல் இல்லாமல் ஒரே லெவலில் பண்ணியிருந்தேன்னு வைங்க தேர்ட் டாட் ஜாவான்னு கொடுத்துருக்கேன் இதை ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் ஓஎஸ்க்கு மாற்றிக்கோங்க அப்படின்னு கொடுத்தேன்னா அவங்கவுங்க இந்த 100,000 யூசரும் அவங்கவுங்க மிஷினில் போய் கன்வெர்ட் பண்ணணும் கன்வெர்ட் பண்ணுறது மட்டும் இல்லை 100,000 யூசரும் அந்த எரரெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும் எரர் ஃப்ரீ கோடுங்கிறதுக்கு ஏன்னா கன்வெர்ட் ஆகும்போது தான் கம்பைல் ஆகும்போது தான் எரர் என்னன்னு தெரியும் டாட் கிளாஸ் ஃபைலாக மாறும்போது தான் எரர் என்னன்னு தெரியும் இப்போ அந்த 100,000 யூசரும் எரர் என்னங்கிறத பார்த்து ஃபிக்ஸ் பண்ணணும் பயந்துக்கிட்டே இருக்கணும் இப்போ அந்த பிரச்சனையே இல்லை உங்கள் கையில் இருக்கிறது பக்காவாக ரன் ஆகும் இதை நீங்கள் அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணால் போதும் ஒரு இஎக்ஸி ஃபைல் மாதிரி அப்போ இப்போ நம்ம பேசுகிற பாயிண்ட் ஒரு நல்ல ஃபீச்சராக தானே தெரியுது
சரியா இல்லை இதில் ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருக்கா உங்களுக்கு? அப்போ இதில் இன்னும் அப்போ வேறு சில க்வெஸ்சன்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள். அப்போ நான் ஒரு ஜாவா டெவலப்பர் ஆகணும்னா எனக்கு என்னெல்லாம் வேணும்? என்னோடய மிஷினில் கண்டிப்பாக என்னோடய மிஷினில் ஜேடிகே வேணும், கண்டிப்பாக என்னோடய மிஷினில் ஜேஆர்இ வேணும். என்னோடய மிஷினில் நான் ஜாவா டெவலப்பர் ஆகணும்னா ஜேடிகேவும் வேணும், ஜேஆர்இயும் வேணும். ஜேஆர்இயோட ஒரு பார்ட்டு தான் ஜாவா விர்ச்சுவல் மிஷின் அப்படிங்கிறது. சரியா? அது ஜாவா விர்ச்சுவல் மிஷின் தான் நமக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஜேஆர்இ இன்னும் கொஞ்சம் வேலைகள் செய்யும் அந்த ரன் டைம் என்விரான்மெண்ட்டில். அதாவது ஒரே டைமில் ரெண்டு மூணு ஜேவிஎம் வேணும்னா கூட நம்ம கேட்டு வாங்கிக்கலாம். எனக்கு ரெண்டு மூணு மல்டி த்ரெட்டட் என்விரான்மெண்ட்லாம் எனக்கு ரெண்டு மூணு வேணும் அப்படின்னு நம்ம கேட்டு வாங்கிக்கலாம். சரி, அப்போ இந்த ஜேடிகே ஜேஆர்இ இது ரெண்டுமே கண்டிப்பாக என்னோடய மிஷினில் இருந்தால் தான் நான் வந்து ஒரு ஜாவா டெவலப்பர். சரி, ஆனால் என்னோடய மிஷினை யூஸ் நான் பண்ணுற ஜாவா அப்ளிகேஷனை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறார்ல, அவருக்கு ஜேடிகே தேவை கிடையாது. ஏன் தேவை கிடையாது? நான் தான் ஏற்கனவே டாட் கிளாஸ் ஃபைலாக மாற்றி வச்சுட்டேனே, இந்த டாட் கிளாஸ் ஃபைலாக மாற்றுறதுக்கு தானே ஜேடிகே வேணும். அப்படி தானே படித்தோம். ஜேடிகேவோட வேலை என்ன? உங்களோட டாட் ஜாவா ஃபைலை பைட் கோடாக, அதாவது டாட் கிளாஸ் ஃபைலாக மாற்றுறது தான் அப்படிங்கிறது தானே படித்தோம். அதானே கம்பைல் டைம்னு படித்தோம். அப்போது என்ன, என்னோடய அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுற ஒருத்தருக்கு ஜேடிகே தேவை கிடையாது, அவரோட மிஷினில் ஜேஆர்இ மட்டும் இருந்தால் போதுமானது. இப்படி தான் வெப் சர்வர்லாம் வச்சுருப்பாங்க. வெப் சர்வர்லாம் பண்ணும்போது அதில் போய் ஜேடிகே இன்ஸ்டால் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்ம டெவலப்பர்ஸ் எல்லாமே டாட் கிளாஸ் ஃபைல் ஜென்ரேட் பண்ணி கொடுப்பாங்க, அந்த டாட் கிளாஸ் ஃபைல் தான் போய் உட்காரும். அதனால் ஒரு ஜாவா அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுற ஒரு யூஸருக்கு ஜேடிகே தேவையில்லை, ஒரு டெவலப்பருக்கு ஜேடிகே தேவை. டெவலப்பருக்கு ஜேடிகேவும் வேணும், ப்ரோக்ராம் ப்ராப்பராக ரன் ஆகுதா அப்படின்னு ரன் பண்ணி பார்க்குறதுக்கு ஜேஆர்இயும் வேணும். சரியா? அப்போ நம்ம டவுன்லோட் பண்ண வேண்டியது ஜேடிகே. இந்த ஜேடிகேங்கிறதான் ஜாவா டெவலப்மெண்ட் கிட். இந்த இப்போ நம்ம போய் இந்த ஸ்டோரியெல்லாம் ஏதாவது ஒரு இமேஜை போய் பார்ப்போம். இப்போ நம்ம பேசினது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு இதில் போயிட்டு இதில் எங்கேயாவது பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ஸ்னு கொடுத்துருக்காங்களா தேடுவோம். அவுட் சைட் பிளாட்ஃபார்மா? பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் இந்த டிஸ்கஷனுக்கெலாம் போயிருக்காங்க. சரி, இங்கே தான் போயிருக்காங்களா? இது ஒன்று தான் இருக்குது, நம்ம தனியாகவே தேடுவோம். பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் அப்படின்னு தேடுவோம். டெஃபினிஷன் ஆஃப் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட். சரியா? என்ன போட்டிருக்காங்க அப்படிங்கிறது விக்கிபீடியாவில் இதுதான் கிராஸ் பிளாட்ஃபார்ம், கிராஸ் பிளாட்ஃபார்ம், மல்டி பிளாட்ஃபார்ம் ஆர் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் இஸ் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் தட் இஸ் இம்ப்ளிமெண்டட் ஆன் மல்டிபிள் கம்ப்யூட்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதுக்கு என்ன கொடுத்துட்டாங்க? சாஃப்ட்வேர் ரிட்டன் இன் அன் இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ் ஆர் ப்ரீ கம்பைல் போர்ட்டபிள் பைட் கோட் இப்படி எழுதிடுவாங்க அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. சரி, இந்த ஜாவா பிளாட்ஃபார்ம் பற்றி பேசுகிறாங்க பாருங்கள். ஜாவா லாங்குவேஜ் டிப்பிக்கலி கம்பைல்ஸ் டு ஏ விர்ச்சுவல் மிஷின், அதுதான் ஜேவிஎம் அப்படின்னு சொல்கிறது. சரியா? இந்த படத்தை பார்த்துருவோம், அதுக்கப்புறமா இந்த டிஸ்கஷனுக்குள்ளே நம்ம போவோம். ஜேடிகே ஜேவிஎம் ஜேஆர்இ இதோட இமேஜஸ் ஏதாவது போய் பார்ப்போம். எந்த இமேஜ் வேணாலும் எடுத்துக்கலாம், சும்மா இதை எடுத்துக்கலாம். இந்த ஒருக்கா ஜேடிகே ஜேஆர்இ, இந்த ஒருக்கா ஜாவா அப்ளிகேஷன் டெவலப்பிங் டூல்ஸை தனியாக வச்சுக்கலாம். இந்த ஜேடிகே அப்படிங்கிறதுல தான் ஜேடிகேவோட ஒரு பார்ட், ஜேடிகேக்கு அடுத்து தான் ஜேஆர்இ, ஜேஆர்இயோட ஒரு பார்ட்டு தான் ஜேவிஎம். இந்த அப்போ ஜேவிஎம்னு ஏங்க தனியாக பேசுகிறீங்க? இல்லை, இந்த ஜேஆர்இயில் வேறு சில ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கும், ஜாவா பேக்கேஜஸ் கிளாஸஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்களா. ரன் டைம் லைப்ரரிஸ், ரன் டைம் லைப்ரரிஸ்னால் என்ன தெரியுமா? லைப்ரரினா லைப்ரரியில் நிறைய புக் இருக்கும், அதுக்கு பதிலாக இங்கே நிறைய ஜாவா கிளாஸஸ் இருக்கும். அந்த ஜாவா கிளாஸஸ் எல்லாம் குரூப் பண்ணி, நிறைய ஜாவா கிளாஸஸ்னால் நிறைய ஜாவா ஃபைல்ஸ்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபைல்ஸ் எல்லாம் குரூப் பண்ணிடுவாங்க. ஃபைல்ஸ் எல்லாம் குரூப் பண்ணி எதில் போட்டு வைப்போம்? வழக்கமாக ஒரு ஃபோல்டரில் போட்டு வைப்போம்.
ஃபோல்டரில் போட்டு ஜிப் பண்ணி வைப்போம்ல, அப்படி ஃபோல்டரில் போட்டு ஜிப் பண்ணி வைக்கிறதுக்கு தான் ஜார் ஃபைல்னு பேர். இந்த ஆர்டி டாட் ஜார்லாம் கொடுத்துருக்காங்களா, அந்த அதாவது ஒரு ஜிப் ஃபைல், அந்த ஜிப் ஃபைலுக்குள்ளே நிறைய ஜாவா ஃபைல்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். அவ்வளோதான். இது மாதிரி என்ன இமேஜை வேணாலும் எடுத்து பாருங்கள். நம்ம இது வரைக்கும் பேசின ஸ்டோரி அதில் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். நீங்கள் ஒரு டாட் ஜாவா ப்ரோக்ராம் எழுதி கொடுக்குறீங்க, அது கம்பைலருக்கு போகுது. கம்பைலர் அந்த டாட் ஜாவா ஃபைலை ஒரு டாட் கிளாஸ் ஃபைலாக மாற்றுது. டாட் கிளாஸ் ஃபைலாக மாற்றி அதை ஜேஆர்இக்கு கொடுக்குது. ஜேஆர்இக்குள்ளே கொஞ்சம் லைப்ரரிஸ், ஆர்டி டாட் ஜார் மாதிரி கொஞ்சம் லைப்ரரிஸ், இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுக்கு தேவையான கொஞ்சம் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. அது போக இந்த டாட் கிளாஸ் ஃபைலை பைனரியாக மாற்றுறதுக்கான ஜேவிஎம்மும் இருக்குது. ஜேவிஎம் உங்களோட டாட் கிளாஸ் ஃபைலை வாங்கி பைனரியாக மாற்றுது, மாற்றி உங்கள்கிட்ட அவுட்புட் கொடுக்குது. இது புரியுதா? இப்போ இது வரைக்கும் பேசியிருக்கு, இது ஒரு பெரிய டிஸ்கஷன் இப்போ இது வரைக்கும் நம்ம கொண்டு போயிருக்கிறது. இது வரைக்கும் கொண்டு போயிருக்கிறதுல ஏதாவது க்வெஸ்சன்ஸ் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ஸில் அப்படி க்வெஸ்சன் எதுவும் இல்லை அப்படின்னா நான் இங்கே ரெண்டு மூணு ஸ்டெப்பு எழுதுகிறேன், இதெல்லாம் கரெக்டானு சொல்லுங்கள். சரியா? அதாவது பாயிண்ட் நம்பர் ஒன், ஜாவா இஸ் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட். ஹவு? ஏன்னா ஜேடிகே இஸ் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட். இதெல்லாம் அப்படியே மனசுக்குள்ளே யோசித்து கரெக்டு தானா அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஏன்னா டாட் ஜாவா ஃபைலை நீங்கள் டாட் கிளாஸ் ஃபைலாக மாற்றுறது காமன் ஃபார் ஆல் பிளாட்ஃபார்ம்ஸ். எந்த பிளாட்ஃபார்ம்க்கு ஏற்ற மாதிரியும் நீங்கள் மாற்றலை, காமனாக தான் மாற்றுறீங்க. ஜேஆர்இ ஆர் ஜேவிஎம் இஸ் பிளாட்ஃபார்ம் டிபெண்டன்ட். ஏன் டிபெண்டன்ட்? உங்களுக்கு கீழே இருக்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யாருங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த டாட் கிளாஸ் ஃபைலை பைனரியாக அவங்க மாற்றுறாங்க. அதனால் இது காமன் கிடையாது, இது ஸ்பெசிஃபிக் டு ஈச் அண்ட் எவ்ரி பிளாட்ஃபார்ம்ஸ். ஒவ்வொரு ஓஎஸ்க்கும் ஏற்ற மாதிரி இது தனித்தனியாக இருக்கும். இந்த ரெண்டு தான் நம்ம இவ்வளோ நேரம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஜாவாவில் இப்படி ரெண்டு லெவல் கம்பைலேஷன் நடக்குது. சரியா? அப்போ இதில் வேறு ஒரு கேள்வி கேட்கலாம். இப்போ இதில் எதுவும் கேள்வி இருந்தால் சொல்லுங்கள், அப்படி இல்லைன்னா வேறு ஒரு கேள்வி இதில் வந்துடுது. நீங்கள் இந்த டாட் ஜாவா ஃபைலை டாட் கிளாஸ் ஃபைலாக மாற்றுறதுக்கு பேர் கம்பைலேஷன்னு சொன்னீங்க, அங்கே வந்து ஒரு கோட் கன்வர்ஷன் நடக்குது அப்படின்னு சொன்னீங்க, அந்த கோடை கன்வெர்ட் பண்ணுறவருக்கு பேர் தான் கம்பைலர்னு சொன்னீங்க, நான் ஒத்துக்கிட்டேன். அப்போ இங்கேயும் உங்களோட டாட் கிளாஸ் ஃபைலை பைனரியாக மாற்றுறதுக்கு, ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக மாற்றுறதுக்கு ஒரு இந்த ஃபார்மேட் சேஞ்ச் நடக்குதுல்ல, அப்போ இங்கே ஒரு கன்வர்ஷன் நடக்குதுல்ல, அப்போ இந்த கன்வர்ஷனுக்கு இங்கே ஒரு கம்பைலர் இருப்பாரா, ஜேவிஎம்குள்ளே ஒரு கம்பைலர் இருப்பாரா அப்படின்னு கேட்டால், ஆமாம், ஜேவிஎம்குள்ளே தனியாக இன்னொரு ஒரு கம்பைலர் இருப்பார். அவருக்கு ஜஸ்ட் இன் டைம் கம்பைலர் அப்படின்னு பேர், சுருக்கமாக ஜிட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜஸ்ட் இன் டைம் கம்பைலர் அப்படின்னு பேர். அப்போ ரெண்டு கம்பைலர்ஸ் இருக்காங்க இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறது படி. இதெல்லாம் வச்சு தான் ஜாவாவோட ஃபீச்சர்ஸில் பெரிய ஃபீச்சராக என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ரைட் ஒன்ஸ் ரன் எனிவேர் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. நீங்கள் ஒரே ஒரு தடவை கோடு எழுதுங்க, அது லினக்ஸில் எழுதுங்க, விண்டோஸில் எழுதுங்க, எதில் வேணாலும் எழுதுங்க, எங்கே வேணாலும் உங்கள் ப்ரோக்ராம் ரன் ஆகும். இதுதான் ஜாவாவோட ஒரு பெரிய ஃபீச்சராக சொல்லுவாங்க. இந்த ஃபீச்சர் வச்சு தான் ஜாவாவை எல்லாருமே திரும்பி பார்த்தாங்க, அதனால தான் அதை நம்ம இவ்வளோ நேரம் பேசியிருக்கோம். இப்போ இது வரைக்கும் சொன்னதில் ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள், அப்படி இல்லைன்னா நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்கு போகலாம். கொஸ்டின் இருக்குது சார், இப்போ அந்த இதில் வந்து ஜேடிகே வந்து பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ஸ் சொன்னோம், அது டாட் ஜாவா வந்து கிளாஸ் வந்து காமன் ஃபார் ஆலாக மாற்றிருக்கு. இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மிஷின் இருக்குது, ஒன்று ஆப்பிள் ஓஎஸில் ரன் ஆகுறது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா விண்டோ பேஸில் ரன் ஆகுறது. இப்போ இந்த இதில் நீங்கள் சொல்கிறப்ப அது வந்து காமனாக கன்வெர்ட் ஆயிடுது, அதுக்கப்புறம் அதாவது பர்டிகுலர் ஓஎஸ்க்கு தகுந்த மாதிரி இது பண்ணணும்னு சொன்னீங்க இல்லைங்களா? ஆமாம். இப்போ நான் வந்து இந்த ஜேடிகே வந்து என்னுடைய மிஷினில் விண்டோஸில் இன்ஸ்டால் பண்ணியிருப்பேன், இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். இப்போ இந்த காமனாக நம்ம ஒரு இது பண்ணி வச்சுருக்குறோம், அதுலேருந்து அந்த ஒரு அந்த ஒரு ஓஎஸ்க்கு மாற்றுறது வந்து எப்படி சார் அது இது பண்ணிக்கும், இதுக்கு வந்து இந்த ஸ்பெசிஃபிகேஷன் தான் வரும்,
இது இதுக்கு வந்து இந்த இது எடுத்துக்காதுன்னு அதை எப்படி பண்ணிக்குவாங்க? கரெக்ட். இப்போ நம்ம அனுப்புறது டாட் ஜாவா ப்ரோக்ராமை அனுப்பலை, அது கரெக்டா? ஆமாம் சார். இந்த டாட் கிளாஸ் ஃபைலை தான் அனுப்புகிறோம். இந்த டாட் கிளாஸ் ஃபைலை நீங்கள் எந்த ஓஎஸ்க்கு அனுப்புகிறீங்களோ அந்த ஓஎஸில் நீங்கள் இந்த ஜேஆர்இன்னு ஒன்று வச்சுருக்க போகிறீங்க. ஓகே. அந்த ஜேஆர்இ நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போதே உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி தான் டவுன்லோடே ஆகும். ஒரே ஒரு சாஃப்ட்வேராக இருக்காது. இப்போ நீங்கள் ஜேஆர்இ டவுன்லோடுன்னு போய் கொடுத்தீங்கன்னா ஒரு ஜாவா டெவலப்பர் ஜேஆர்இ டவுன்லோட் பண்ண மாட்டார். அது ஏங்கிறத அடுத்து சொல்கிறேன். இப்போ நான் சும்மா ஜேஆர்இ டவுன்லோடுன்னு கொடுத்தேன்னா இங்கே போய் பார்த்தீங்கன்னா எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு வேணும்னு கேட்கும். நீங்கள் லினக்ஸுக்கு கேட்குறீங்களா, நீங்கள் மேக்குக்கு கேட்குறீங்களா, இல்லை சோலாரிஸ் கேட்குறீங்களா, இல்லை விண்டோஸ் கேட்குறீங்களா, இப்படி கேட்கும். இதில் நீங்கள் எந்த ஓஎஸ்க்கு கேட்குறீங்க? அப்போது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதே ஜேஆர்இ ஓஎஸ் ஸ்பெசிஃபிக் தான். அதனால் அந்த ஓஎஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபைல் ஃபார்மேட் அதுக்கு ஏற்ற மாதிரி அது கன்வெர்ட் பண்ணிடும். ஓகே. ஆனால் ஒரு ஜாவா டெவலப்பர் ஜேஆர்இயே தனியாக டவுன்லோட் பண்ண மாட்டார், அது அடுத்த ஸ்டோரி. ஏன் பண்ண மாட்டார்னா அவர் ஜேடிகே டவுன்லோட் பண்ணும்போதே அவரோட சேர்ந்து ஜேஆர்இ வந்துடும். அதனால் ஜேடிகே டவுன்லோட் பண்ணும்போதே எந்த ஓஎஸ்க்கு பண்ணுறீங்க அதுக்கேற்ற ஜேஆர்இயையும் சேர்த்து கொடுத்துட்றோன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஜேடிகே டவுன்லோட் பண்ணுறீங்க, இப்போ இந்த ஸ்டோரி படி ஜேடிகே ஜேஆர்இ தான் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கணும், கரெக்டாக? லினக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி விண்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். ஜேடிகே காமனாக ஒன்றே ஒன்று தான் இருக்கணும். இப்போ நான் போயிட்டு ஜேடிகே டவுன்லோடுன்னு கொடுத்தாலும், இந்த இடத்துல ஜேடிகே டவுன்லோட் அப்படின்னு நான் போய் கொடுத்தாலும் எந்த ஓஎஸ்க்குன்னு கேட்பாங்க. அப்போ நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். நம்ம படித்தது ஜேடிகேங்கிறது பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்டுன்னு படிச்சிருப்போம். ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்கள் எந்த ஓஎஸ்க்கு ஜேடிகே கேட்குறீங்க, லினக்ஸுக்கா? திரும்ப அதே ஸ்டோரி ஆரம்பிச்சிருவாங்க. லினக்ஸுக்கா, மேக்குக்கா, சோலாரிஸ்க்கான்னு ஆரம்பிச்சிருவாங்க. ஜேடிகே நம்ம பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்டுன்னு படித்தோம், ஆனால் இவங்க இவ்வளோ சாய்ஸில் கேட்குறாங்களே அப்படின்னா ஜேடிகே இன்ஸ்டால் ஆகும்போதே கூட சேர்ந்து ஜேஆர்இ இன்ஸ்டால் ஆகும். அப்போ அந்த ஜேஆர்இ என்ன வெர்ஷன் என்ன ஓஎஸ்க்குன்னு சொல்லணும்ல. அதனால தான் ஜேடிகே இன்ஸ்டால் ஆகும்போது என்ன ஃப்ளேவர்னு கேட்குறது. அது ஜேடிகேக்கான ஃப்ளேவர் இல்லை, ஜேஆர்இக்கான ஃப்ளேவர். ஓகே. ஓகே. வேறு யாருக்கும் ஏதாவது க்வெஸ்சன்ஸ் ஏதாவது இருக்காங்க? இப்போ நம்ம டுவல் பூட் பண்ணோம்ல சார், இப்போ வந்து விண்டோஸ் ஓஎஸ்ல வந்து நான் ஒரு ஜேடிகேவோ, இப்போ லினக்ஸில் பண்ணும்போது அதில் ஒரு ஜேடிகே, அந்த மாதிரி தனித்தனியாக பண்ணுற மாதிரி இருக்குமா? ஆமாம் ஆமாம், அப்படி தான் இருக்கும். ஏன்னா இதில் இருக்கிறது அதில் ஒர்க் ஆகாது, அதில் இருக்கிற சாஃப்ட்வேர் இதில் ஒர்க் ஆகாது. தனித்தனியாக தான் பண்ணும். தனித்தனியாக பண்ணணும்னு தேவையில்லை. நீங்கள் எந்த ஓஎஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் மட்டும் பண்ணிக்கிட்டாலே போதும். ஓகே சார். இதுக்கு அடுத்து இதுதான் மேஜர் ஃபீச்சர், சரியா? ஜாவாவோட ரொம்ப முக்கியமான ஃபீச்சர் இது தான். இதுக்கு அடுத்த ஜாவா ஃபீச்சர், இது எத்தனாவது ஃபீச்சர், அஞ்சாவது ஃபீச்சர் டிஸ்கஸ் பண்ணுறோமா? ஜாவா இஸ் செக்யூர்ட் லாங்குவேஜ், இது அஞ்சாவது ஃபீச்சர். ரொம்ப ப்ரைமரியாக ஜாவாவில் வந்து செக்யூரிட்டியை வந்து கொடுப்பாங்க. ரொம்ப ப்ரைமரியான எப்படி இருக்குன்னா, ஒரு ஜாவா கோடில் இந்த இப்போ இந்த டாட் கிளாஸ் ஃபைலில் தான் பாஸ் பண்ணுவீங்க. இந்த டாட் கிளாஸ் ஃபைல்லேருந்து ஒருத்தரால் என்ன புரிஞ்சிக்க முடியும்? இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல, இந்த டாட் கிளாஸ் ஃபைலில் நீங்கள் என்ன கோடு எழுதியிருக்கீங்கன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? கண்டுபிடிக்க முடியாது. அதனால் என்ன சொல்லுவாங்கன்னா, இதை டேம்பரிங் வந்து ரொம்ப கஷ்டம். ஜாவாவில் கோடை வந்து டேம்பர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். டேம்பர் ஃப்ரீ கோடிங் அப்படின்னு ஜாவாவை சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போ நம்மக்கிட்ட ஏற்கனவே டாட் கிளாஸ் ஃபைல் இருக்குல்ல, அதனால் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கிட்டே இது ரொம்ப ஃப்ரீ ஹேண்டாக இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகும். ஏன்னா ஜேவிஎம்ஏ ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி கொண்டு போய் கொடுக்குறதுனால நல் இன்ட்ராக்ஷன் வித் தி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு எந்த பிரச்சனையுமே கொடுக்காது. ஏன்னா நம்ம ரெடி பண்ணி கொடுக்குற டாட் கிளாஸ் ஃபைலை ரொம்ப பக்குவமாக ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி கொடுக்குற வேலையை ஜேஆர்இ செஞ்சு வச்சிரும். அதனால் ஏதாவது அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு கொஞ்சம் கூட சந்தேகம் வராது. ஏன்னா சில டைமில் நீங்கள் ஏதாவது ஃபைலை டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா அந்த ஃபைல் வந்து இது வந்து வைரஸாக இருக்கலாம், இந்த மாதிரிலாம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மெசேஜ் கொடுக்கும். நான் இந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணவா, இந்த வெப்சைட்டுக்கு நான் ப்ரொசீட் ஆகவா, இது வந்து சேஃப்டி மாதிரி எனக்கு தெரியல அப்படின்லாம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கேள்வி கேட்கும். நீங்கள் ஏதாவது இஎக்ஸி ஃபைல் இதெல்லாம் டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இது கொடுக்காது. அப்படி கொடுக்காததை வந்து நல் இன்ட்ராக்ஷன் வித் தி ஓஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
சரியா? அதுக்கு அப்புறமான முக்கியமான ஒரு ஃபீச்சர், ஜாவா இஸ் மல்டி த்ரெட்டட் லாங்குவேஜ். இது ரொம்ப டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது. சுருக்கமாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மல்டி த்ரெட்டிங்கிறது, மல்டி த்ரெட்டிங் இஸ் சப்செட் ஆஃப், மல்டி த்ரெட்டிங் இஸ் சப்செட் ஆஃப் மல்டி டாஸ்கிங். அவ்வளோதான். இப்போ நீங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்க. இப்போ நான் என்னோடய மிஷினில் இருக்கேன், இந்த மிஷினில் இங்கே ஒரு நோட் பேட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன், இங்கே ஒரு குரோமியம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு ஓப்பன் போர்டு ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன், எக்லிப்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன், டெலகிராம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன், ஃபயர்ஃபாக்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் மல்டி டாஸ்கிங். இப்படி ஒரே ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் நிறைய அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி வைக்கிறதுக்கு பேர் மல்டி டாஸ்கிங். அதில் ஒரு டாஸ்க்கு தான் ஜாவா. இந்த மல்டி டாஸ்கிங்கில் ஒரு டாஸ்க்கு தான் ஜாவா. அந்த ஒரு டாஸ்க்குள்ளே சைமல்டேனியஸாக நிறைய ப்ரோக்ராம்ஸை ரன் பண்ணுறது, சைமல்டேனியஸ் எக்ஸிக்யூஷன் ஆஃப் மல்டிபிள் ப்ரோக்ராம்ஸ். ஒரே நேரத்தில் நிறைய ஜாவா ப்ரோக்ராம்ஸை ரன் பண்ணுறது. ஒரு நேரத்தில் ஒரு ப்ரோக்ராமை ரன் பண்ணி அவுட்புட் பார்க்குறது இல்லை, ரெண்டு மூணு ஜாவா ப்ரோக்ராமை ரன் பண்ணி அவுட்புட் பார்க்குறது. அந்த ஐடியாவுக்கு பேர் தான் மல்டி த்ரெடிங். சரியா? நம்ம பின்னாடி இது ஒரு தனி ஃபீச்சர், இதை பெருசாகவே டிஸ்கஸ் பண்ணுவோம். இதை எப்படி எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங், மல்டி த்ரெடிங்லாம் நம்ம செஞ்சு பார்க்கணும். ஸோ இதில் சில டாபிக்ஸ் தான் தியரிட்டிக்கலாக புரிஞ்சுக்குவோம், சில டாபிக்ஸ் நம்மளே செஞ்சு பார்ப்போம். அப்படி ஒரு முக்கியமான டாபிக் மல்டி த்ரெடிங், கண்டிப்பாக இதை பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம் நம்ம. அதுக்கப்புறமா இருக்கிறதெல்லாம் தியரிட்டிக்கல். ஜாவா இஸ் ஆர்கிடெக்சர் நியூட்ரல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆர்கிடெக்சர் நியூட்ரல்னால் என்னன்னு சொல்கிறது? இதில் நான் பேசுகிறது கேட்குதாங்க. ஆர்கிடெக்சர் நியூட்ரல் அப்படிங்கிறது, இப்போ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம், உங்களோட ஜாவா கம்பைலர் ஒரு பைட் கோடை ஜென்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த பைட் கோட் எந்த ஆர்கிடெக்சர்லேயும், ஆர்கிடெக்சருங்கிறது உங்களோட ப்ராசஸராக இருக்கலாம், ப்ராசஸரை வந்து 64-bit ப்ராசஸராக இருக்கலாம், 32-bit ப்ராசஸராக இருக்கலாம், உங்களோட ஓஎஸ் 32-bit ஓஎஸாக இருக்கலாம், 64-bit ஓஎஸாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் என்ன ஆர்கிடெக்சரில், அதுதான் ஆர்கிடெக்சருங்கிறது. 64-bit 32-bit இந்த மாதிரி சொல்கிறது தான் ஆர்கிடெக்சர். அதாவது உங்களோட கம்ப்யூட்டரோட ஆர்கிடெக்சர், கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர். அதில் என்னவா இருந்தாலும் நீங்கள் உங்களோட பைட் கோடு கன்வெர்ட் ஆகும், உங்களோட கம்பைலர் வேலை செய்யும் அப்படிங்கிறது தான் ஆர்கிடெக்சர் நியூட்ரல் அப்படின்னு சொல்கிறது. இதுக்கு அடுத்து ஒரு ஃபீச்சர் இருக்குது, ஜாவா இஸ் போர்ட்டபிள் அப்படிங்கிறது. போர்ட்டபிள்ங்கிறது நீங்கள் இந்த ஜாவா லாங்குவேஜை எங்கே வேணாலும் தூக்கிட்டு போகலாம், எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமுக்கும் தூக்கிட்டு போகலாம், எந்த ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்லேயும். இது ஏற்கனவே இந்த பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் சொன்னோம்ல, அதோட கனெக்ட் ஆகிருக்கிற ஒரு ஃபீச்சர் தான் ஜாவா இஸ் போர்ட்டபிள் அப்படின்னு சொல்கிறது. எந்த டிபெண்டன்சி எதுவுமே இருக்காது. சரியா? ரொம்ப ஈஸியாக இருக்கும், நீங்கள் எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் வேணாலும் இதை கேரி அவுட் பண்ணிட்டு போகலாம். அதுதான் ஜாவா இஸ் போர்ட்டபிள். இதுதான் மேஜரான ஃபீச்சர்ஸ். இதோட வேறு என்ன ஃபீச்சர் சொல்லுவாங்க? ஜாவா இஸ் ஹை பெர்ஃபார்மன்ஸ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாவா இஸ் ஹை பெர்ஃபார்மன்ஸ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறது. ஏன் ஹை பெர்ஃபார்மன்ஸ் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்கன்னா, இதில் வந்து ரெண்டு லெவல் டிரான்ஸ்லேஷன் இருக்குல்ல. ஒன்று ஜேடிகே எடுத்துகிட்டு போகிற உங்களோட டாட் ஜாவா ப்ரோக்ராமை நீங்கள் டாட் கிளாஸ் ஃபைலாக மாற்றுறது, அதுக்கப்புறமா உங்களோட டாட் கிளாஸ் ஃபைலை நீங்கள் பைனரியாக மாற்றுறது. இதை தான் நான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்னேன். இப்படி வந்து அப்போ டாட் கிளாஸ் ஃபைலாக ஏற்கனவே மாறிடுச்சுங்கிறதுனால நீங்கள் அதை பைனரியாக கன்வெர்ட் பண்ணுற வேலையை மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும் அப்படிங்கிறது தான் ஜாவா இஸ் ஹை பெர்ஃபார்மன்ஸ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறது. இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல ஏதாவது க்வெஸ்சன்ஸ் ஏதாவது இருக்காங்க? ஓகே. அதுக்கப்புறமா இந்த ஹை பெர்ஃபார்மன்ஸுக்கு அப்புறமா நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய இன்னொரு ஒரு முக்கியமான ஃபீச்சர், ஜாவா இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட். இது தான் ஃபைனலாக இருக்கும்னு நினைக்கிறேன். 10 ஃபீச்சர்ஸ், இது மாதிரி இன்னும் இருக்கலாம். சரியா? ஜாவா இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் லாங்குவேஜ்.
டிஸ்ட்ரிபியூட்டட் லாங்குவேஜ்னால் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸில் நீங்கள் ஷேர் பண்ணலாம். இப்போ ஒரு சிஸ்டமும் இன்னொரு சிஸ்டமும் இன்டர் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா த்ரூ டிசிபி ஐபி நீங்கள் வந்து உங்களோட ப்ரோக்ராம்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அப்படி ஒரு மிஷின்லேருந்து இன்னொரு மிஷினில் நீங்கள் அதை எக்ஸிக்யூட் பண்ணலாம். கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ் மூலமாகவே நீங்கள் அதை எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா ஜாவாவில் இந்த டிசிபி ஐபியை சப்போர்ட் பண்ணுறதுக்கான ஸ்பெஷல் லைப்ரரிஸ் அதெல்லாம் இருக்குது. இந்த ப்ரோக்ராம்ஸை ரன் பண்ணுறதுக்கான ஸ்பெஷல் லைப்ரரிஸில் டிசிபி ஐபிக்குன்னு தனியாக ஸ்பெஷல் லைப்ரரிஸ் இருக்குது. இப்போ சிசி ப்ளஸ் ப்ளஸ்லாம் ஒரு மிஷினில் டெவலப் பண்ண லாங்குவேஜை ஒரு மிஷினில் டெவலப் பண்ண ஒரு ப்ரோக்ராம் எடுத்துகிட்டு போய் த்ரூ இன்டர்நெட் இன்னொரு மிஷின்லேருந்து ஆக்சஸ் பண்ணி ரன் பண்ணுறது, அதாவது இந்த மிஷின்லேருந்து அந்த மிஷினோட கண்ட்ரோலை எடுத்து நம்ம ரன் பண்ணுறது, அங்கேருந்து இங்கே டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ரன் பண்ணுறதுலாம் அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. அதுக்கு நிறைய செட்டப்லாம் நிறைய பண்ணணும். அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இங்கே கிடையாது. ஏன்னா டிசிபி ஐபி டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோக்கால் இல்லை இன்டர்நெட் ப்ரோட்டோக்காலை ஜாவா நேரடியாகவே சப்போர்ட் பண்ணும். அதுக்கான ஸ்பெஷல் லைப்ரரிஸ் ஜேடிகேல இருக்குது. அதனால் இதை வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சுருக்கமாக புரிஞ்சுக்கிறது இதிலேருந்து வீ கேன் ரன் ஜாவா ப்ரோக்ராம்ஸ் ஆன் இல்லை இன் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ். அவ்வளோதாங்க. நீங்கள் எந்த ஒரு நெட்ஒர்க் கனெக்ட் பண்ணிவிட்டு அதில் எந்த மிஷின்லேருந்து எந்த மிஷின் ஒரு மிஷின்லேருந்து இன்னொரு மிஷினில் இருக்கிற ஜாவா ப்ரோக்ராமை ரன் பண்ண முடியும். சரியா, இந்த கம்யூனிகேஷனை ஜாவா கொடுக்கும். இந்த கம்யூனிகேஷனை கொடுக்குறதுக்கு தான் ஸ்பெஷல் லைப்ரரிஸ் இருக்குது. அந்த ஸ்பெஷல் லைப்ரரிஸ் வந்து டிசிபி ஐபி ப்ரோட்டோகால்ஸை சப்போர்ட் பண்ணும். இதெல்லாம் பொதுவான ஜாவாவோட ஃபீச்சர்ஸ். இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல வேற ஏதாவது க்வெஸ்சன் இருந்தால் சொல்லுங்க. சரியா, இது தவிர ஜாவா 8 கொஞ்சம் ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணாங்க, ஜாவா 11 கொஞ்சம் ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணாங்க. மேஜர் சேஞ்சஸ் ஜாவா 5 கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஜாவா 8 கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணாங்க. அதெல்லாம் சின்ன சின்ன லாங்குவேஜ் ஸ்பெசிஃபிக் சேஞ்சஸ். அதுக்கப்புறமா ஜாவா 11 கொஞ்சம் ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணாங்க. சரியா, சரி, ஒரு பயங்கரமான ஒரு தியரி செஷன் இது. இது வரைக்கும் நீங்கள் கேட்டதே ரொம்ப சந்தோஷம். நீங்கள் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் இன்டர்நெட்டில் போய் தேடி பாருங்கள். இப்போ ஒரு இன்டர்வியூ போகிறோம் இல்லை ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒய்டியூ ப்ரிஃபர் ஜாவா இல்லை ஒய்டியூ லேர்ன் ஜாவா, ஏன் இவ்வளோ லாங்குவேஜஸ் இருக்கும்போது நீ ஜாவாவை படிச்சிங்க நீங்கள், அந்த மாதிரியான க்வெஸ்சன்ஸ்லாம் கேட்குறாங்க. இல்லை ஜாவா ஃபீச்சர்ஸில் எது உங்களை ரொம்ப அட்ராக்ட் பண்ண ஃபீச்சர் அப்படின்லாம் கேட்குறாங்கன்னா, இதில் உங்களை உண்மையிலேயே எதை அட்ராக்ட் பண்ணுதோ எதை நீங்கள் டீட்டெயிலாக சொல்ல முடியுமோ அதை நீங்கள் சொல்லலாம். சரியா, நான் இந்த கோடை அனுப்பிச்சு வைக்கிறேன் பாருங்கள். முடிஞ்சால் ஜேடிகே இன்ஸ்டலேஷனோட நாளைக்கு வாங்க, என்விரான்மெண்ட்லாம் செட் பண்ணுவோம். செட் பண்ணிவிட்டு நம்ம கோட் பார்க்க ஆரம்பிச்சோம். சரியா, ஓகே. வேறு எதுவும் க்வெஸ்சன் இருந்தால் சொல்லுங்கள், இல்லை நாளைக்கு பார்க்கலாம். Thank you.